ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி யூடியூப்ல இந்த பிளாக் ஷிப் டீம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட பிளாக் ஷிப் டீமுக்கு எட்டு யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் காந்த் தாங்க ஸோ இந்த டீம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாயிருக்காங்க ஆமாங்க அதாவது இவங்க ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு தான் அதாவது பண மோசடி பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டரில் பிளாக் ஷிப் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த டீம் உண்மையாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பண மோசடி பண்ணிட்டாங்களா இல்லையா சொல்லி இந்த வீடியோவில் செம்ம ஜாலியாக ஃபன்னாக டீட்டெயில்டாக பார்க்கலாங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் யூடியூப்ல ஸ்மைல் சாட்டஸ்ல ஒரு யூடியூப் சேனல் தொடங்கிட்டு அதுக்கப்புறம் பிளாக்ஷிப் உனக்கனப்பா சொல்லிட்டு ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ல வந்து ஆரம்பிச்சு இப்போ யூடியூப்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க இந்த விக்னேஷ் காந்த் கூட சேர்ந்து இருக்கிற இந்த டீம் வந்தாங்க ஸோ இவங்க வேற லெவல் பண்ணிட்டு வராங்க இவங்களோட அடுத்த கட்ட ஒரு பெரும் முயற்சி என்னன்னா பிஎஸ் பாலியோ சொல்லிட்டு ஒரு ஓடிடி அப்ப ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது சூப்பராகவே இருக்குங்க அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பழைய படங்கள் பார்க்கலாம் அவங்களோட ப்ரோக்ராம் பார்க்கலாம் ஏகப்பட்ட சாங்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிட்டு தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிக வந்து வளர்ச்சி ஆகிட்டு வர்றது யாருன்னா இந்த டீம் தாங்க ஓகேங்களா அதாவது சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச இந்த ஆளுங்க இந்த அளவுக்கு வேற லெவல் ஆகுறாங்கன்னா நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ஸ்காம் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சச்சவனை நடந்திருக்குங்க ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம் நம்ம வீடியோக்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு மேட்ரு மட்டும் கராராக சொல்லிடுறாங்க ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க பிளாக் ஷிப் டீமுக்கு ஆதரவாகவும் இருக்காது பிளாக் ஷிப் டீம் மூலமாக சில பேர் ஏமாத்துட்டாங்க ஸோ அவங்களுக்காக கூட இந்த வீடியோ ஆதரவாகவே இருக்காதுங்க நான் நடந்த விஷயத்த ஓப்பனாக சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன மேட்ருன்னு பார்த்துடலாம் யூடியூப்பில் இந்த மாதிரி பிளாக் ஷிப் போன்ற ஏகப்பட்ட யூடியூப் சேனல்லாம் இருக்குங்க பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் ஸோ அந்த யூடியூப் சேனல் எல்லாமே சரிங்க யூடியூப்பில் வர ஆர்ட்ஸில் வர வருமானத்தை நம்பி இல்லைங்க ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட்டாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ ஏதாவது ஒரு கம்பெனியோட விளம்பரத்தை வந்து வாங்கி அதை அவங்க வீடியோவில் டிஸ்பிளே பண்ணி அது மூலிமா அவங்க வந்து செப்பரேட்டாக பணம் சம்பாதிச்சுப்பாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் பேருங்க ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கூட தெரியும் இன்குலேடிங் பெய்டு ப்ரொமோஷன் சொல்லிட்டு இப்போ யூடியூப் சேனலாக வந்துக்கிட்டு இருக்குங்க ஸோ அதே மாதிரி தான் பிளாக் சிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அது வந்து தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குங்க இவ்வளோ பிரச்சனைக்கு ஒரு மூல காரணம் யாருன்னா ஒரு ஃப்ராடு கம்பெனி தாங்க ஓகேங்களா அந்த கம்பெனியோட பேர் என்னன்னா பி ஷாப்பி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டுங்க ஓகேங்களா எந்த ஒரு வெப்சைட்டுக்கும் ஈடு இணையாக வந்து இவங்க ஈடு கொடுக்காமல் குறைஞ்ச விலையில் ப்ராடக்ட் கொடுக்குறாங்களா குறிப்பாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அதாவது செல்ஃபோன்லாம் 25,000 இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய் அதாவது 4,000-5,000 கம்மி தான் ஸோ இந்த மாதிரி இவங்க கவச்சகரமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணிவிட்டு அதை யூடியூப் சேனல் மூலயமா வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதாவது எப்படின்னா இந்த மாதிரி எங்களோட ப்ராடக்ட்டை விற்று கொடுங்க எங்களோட ஆட்ஸ்லாம் வந்து உங்கள் வீடியோவில் வந்து பண்ணுங்க அதன் மூலமாக எங்களுக்கு நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வெப்சைட்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூடியூப் சேனல் வந்து நாடுவாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்காரங்க பிளாக் ஷிப் யூடியூப் சேனலை நாடி இந்த மாதிரி எங்களோட ப்ராடக்ட்டை விற்று கொடுங்கன்னு சொல்லுவோம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சில பணங்களாம் வாங்கிட்டு அவங்களும் வந்து அவங்களோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பி ஷாப்பிங்கிற ஆடை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓட விட்டுருக்காங்க யூடியூப் சேனலில் வீடியோஸ்லாம் யூடியூப்பில் நல்லா புழக்க வாசிச்சு ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்ல இருக்கிறது யாருன்னா இந்த பிளாக் சிம் யூடியூப் டீம் தாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரான சப்ஸ்கிரைப்லாம் இருப்பாங்க அவங்களோட வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுற நிறைய பேர்லாம் இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட யூடியூப் சேனலில் கூடங்க இந்த மாதிரி பி ஷாப்போட ஆட் ஓனாங்கன்னா நினைப்பாங்க ஸோ நல்ல வெப்சைட்டு தான் அதனால தான் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பி ஷாப்பிங்கிற அந்த ஃபோன் நம்பரை எடுத்து அவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணதோட சரி அந்த பர்ச்சேஸ் பண்ண பொருள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகலை போல இருக்கு ஸோ இதில் வந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி இன்ன வரைக்கும் டீட்டெயிலே தெரியலங்க இந்த பி ஷாப்பி வெப்சைட்டு பக்கா ஃப்ரோஜெரி 420 சொல்லிட்டு இப்போ தான் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூபர்ஸ்லாம் வந்து வீடியோ எடுத்து எவிடன்ஸோட லீக் பண்ணிட்டு வராங்க அதாவது இந்த பி ஷாப்பி வெப்சைட்டோட லைசன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 2019 செப்டம்பர் 27 தேதியிலேருந்து 2 வரைக்கும் அதாவது இவங்க லைசன்ஸ் முடிகிற காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மக்கள்கிட்ட ஆசையை தூண்டி காசை வாங்கிட்டு ஏமாத்திருக்காங்க சொல்லி ஓப்பனாகவே தெரியுதுங்க இப்போ அந்த வெப்சைட் வந்து நீங்கள் கூகுளில் போய் தேடி பார்த்தாலும் கிடைக்கவே கிடைக்காதுங்க ஸோ இந்த பி ஷாப்பி வெப்சைட் மூலமாக பணத்தை கட்டி ஏமாந்தவங்க நிறைய பேர் போல இருக்குங்க அதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி ஷாப்பி விளம்பரத்தை நம்ம பிளாக் ஷிப் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு அது மூலிமா நிறைய பேர் ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காங்க போல இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பி ஷாப்பிங்கிற வெப்சைட்டே காணும் ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து ஒருவேளை இவங்க பிளாக் ஷிப் காரங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஒன்றா சேர்ந்து
குட்டி குட்டி மீம்ஸ் பேஜுகள் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மக்களுக்காக ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீம்ஸ் பேஜுகள் யூடியூப் சேனல் எல்லாருமே சரிங்க பிளாக் ஷீப்பை வந்து ட்ரோல் பண்ணி இப்போ போட்டுக்கிட்டு வராங்க. அதாவது பிளாக் ஷீப் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூணு நாளையும் வைரலாகவே பேசப்பட்டு வருதுங்க. ஸோ பிளாக் ஷீப் ஸ்கேம் அப்படிங்கிற ஹேஷ்டேக் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகும்போது நம்ம விஜய் விக்னஸ் கூட சரிங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு அதை தெளிவுபடுத்துவாருன்னு பார்த்தா ஒரு சின்ன அறிக்கை தான் விட்டுருக்காங்க. அதாவது இந்த சம்பவம் நடந்தது வந்து 2019. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு நாங்கள் அந்த வீடியோவில் அந்த பிசாபி சம்மந்தமான ஆடை எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு சில வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் கூட போட்டிருக்காங்க, அதையும் பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ இந்த சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து நாங்கள் ரொம்ப வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் எங்களை குறை சொல்ல வேணாம், எங்களை குறை சொல்ல மாதிரி இருந்தீங்கன்னா அதாவது நாங்கள் தான் இந்த தப்பு பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எவிடன்ஸோட சொல்லுங்க. அதேமாரி உங்களை ஏமாத்துறதுக்காக நான் உங்களுக்காக சேர்ந்து நான் கூட சரி குரல் கொடுக்க ரெடியாக இருக்க சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சிட்டு வராங்க. அந்த கமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. அப்படி கலாய்ச்சாலும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக கலாய்ச்சிருந்தாங்க, அதையும் பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ கலாய்க்கிற கமெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஷிப் டீம்காரங்க டிலீட் பண்ணிட்டு வராங்க, அதையும் பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த ஓவரால் கான்ட்ரவர்சியை நான் உடனே மட்டும் ஓப்பனாக சொல்லிக்கிறேங்க, யாருமே என்னை தப்பாக நினச்சிக்க வேணாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் பாதி தப்பு ஒரு சில மக்கள் மேலே இருக்குங்க, பாதி தப்பு ஒரு சில யூடியூபர்ஸ் மேலே இருக்குங்க. யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பில் கிடைக்கிற வருமானம் பத்தலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது காசு கொடுத்தா போதும் நம்ம விளம்பரத்தை வந்து ஓட விட்டு அதில் வந்து நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க, யாராவது உங்களை வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி நம்ம கம்பெனியோட விளம்பரத்தை வந்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே போட்டுறாதீங்க. அந்த கம்பெனியில் அந்த ப்ராடக்ட் நல்ல கம்பெனியாக கெட்ட கம்பெனியாக ஃப்ராடு கம்பெனி சொல்லி அலசி ஆராய்ச்சிட்டு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் அந்த மாதிரி ப்ராடக்ட்டை உங்கள் வீடியோவில் வந்து விளம்பரப்படுத்துங்க. அதேமாதிரி ஒரு சில யூடியூப்ஸை பார்க்குற வாடிக்கையாளர்கள் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து ஒரு ஒரு சில யூடியூப்ஸ்களுக்கு நீங்கள் வாடிக்கையாளராக இருந்தாலும் ஸோ அந்த யூடியூப்பில் வர ப்ராடக்டை பார்த்து நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஊரில் ஏமாந்து போகிற மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாக்கத்தில் மக்கள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் இந்த பிளாக் ஷீப் ஸ்கேம் பற்றி ஏகப்பட்ட வைரலான வீடியோக்கள் மீம்ஸுகள்லாம் வந்து பகிரப்பட்டு வருது. இதில் ஒரு சில மீம்ஸுகளை வந்து இந்த வீடியோ கீழே ஓட விடுறேன், ஓகேங்களா? டைம் இருந்தால் பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்ட் இல்லை சி யூ தட்டம் பாய் பாய்.